ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சிறுநீரக கற்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிறுநீரக கற்கள் வந்து வர்றதுக்கு காரணம் என்ன, அதற்கான அறிகுறிகள் என்ன, அதற்கான தீர்வு என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். உடலை சுட்டுஹரிக்கும் கருவி இருக்கிறது என்றால் அது சிறுநீரக பைதான். உடலில் இருக்கும் கழிவுகளை பிரித்து வெளியேற்றி உடலை சுத்தமாக, அதாவது ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. இதன் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் போதுதான் உடலின் ஒட்டுமொத்த இயக்கமும் தடைபடும் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதற்கு முன் சிறுநீரகக்கள் உருவாக காரணம் என்ன, அறிகுறிகள் என்ன, தீர்வுகள் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உடலில் இருக்கக்கூடிய உறுப்பில் எங்கு வேணாலும் கல் உருவாகலாம். சிறுநீர் பை, சிறுநீரகம், இன்று பலரும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள். இவ்வளவு ஏன் உங்கள் குடும்பத்திலும் அக்கம் பக்கத்திலும் உறவினர்கள் அப்படின்ட்டு யாருக்காவது இந்த பாதிப்பு இருந்திருக்கலாம். இன்னும் சரியாக சொல்ல வேணும்னா ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு மருத்துவர்களே கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஆய்வு ஒன்றில் 80 லட்சம் மக்கள் வரை இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்களாம். சிறுநீரகம் அப்படி என்ன பணி தான் செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொருவருக்கும் 2 சிறுநீரகங்கள் உண்டு. தினசரி உடல் வளர்ச்சிதை மாற்றத்தின் போது உண்டாகும் கழிவுகளை ரத்தத்திலிருந்து பிரித்தெடுத்து வெளியேற்றும் வேலையை செய்து வருகிறது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய உப்பு சத்தை ஃபில்டர் பண்ணுது, வடிகட்டி தேவையற்றதை வெளியேற்றுது. கழிவுகளை வெளியே அனுப்பும்போது உப்பு வேதிப்பொருள் வெளியேறும். அதில் சமயங்களில் கழிவுகளிலிருந்து உப்பு சிறு துகள்களாக மாறி சிறுநீரகத்தில் தேங்கி விடுகிறது. பிறகு படிப்படியாக கற்களாக படிந்து விடுகிறது. சில துகள்கள் கல்லாக மாறி உறுப்பில் அடைப்பை ஏற்படுத்தி சிறுநீரகத்தின் பணியை பாதிக்கிறது. சிறுநீரகக்கல் உருவாக காரணம் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. சிறுநீரகத்தின் பல்வேறு வேதி உப்புகள் உண்டு. உதாரணத்துக்கு கால்சியம் ஆக்சலேட், யூரிக் ஆசிட், கால்சியம் பாஸ்பேட் போன்ற உப்புகள் அதிகமாக இருக்குது. அவை துகள்களாக மாறி கற்களாக மாறும். அதிகப்படியான உப்பு துகள்கள் சிறுநீரகத்தில் தேங்கிவிடும்போது சில துகள்கள் தானாக கரைந்து வெளியேறிவிடும். சில நேரங்களில் கல்லாக பெரிதாக மாறும். இன்னும் சிலருக்கு சிறுநீரகத்தில் இருந்து இறங்கி சிறுநீர் குழாயில் அடைத்து அறிகுறி காண்பிக்கும். இன்னும் சிலருக்கு யூரின் பேகில் வந்து பிரச்சனையை உண்டாக்கும். அடுத்தது சிறுநீரக கல் அளவு. பாதிப்பை விளைவிக்காத கல்லானது சிறிய அளவில் இருக்கும். இது அளவில் 5 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருக்கும். சிலருக்கு புளியங்கோட்டை அளவு 5.8 மில்லிமீட்டர் வரையும் இருக்கும். 1 சென்டிமீட்டருக்கு மேல் இருப்பவை தான் பெரிய கற்கள். ஸ்கல்லின் அளவு பொறுத்து வலியின் தீவிரம் இருக்கும். கல்லோட அளவு பொறுத்து அதோட பெயினும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கு கல் மிகச்சிறிய அளவில் இருக்கும், ஆனால் வலியின் தீவிரம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு பெரிய கல் இருக்கும், ஆனால் வலி அதிகமாக இருக்காது. சிறுநீர் பையில் இருக்கும் கல்லானது சிறுநீர் பாதை வழியாக நகர்ந்து வெளியே செல்லும்போது பிரச்சனை தொடங்குகிறது. அப்படி செல்லும்போது சிறுநீர் வெளியேறுவதை தடுக்கிறது. அப்போதுதான் வலி உண்டாகிறது. சிறுநீரகக்கல் ஒன்று கால்சியம் கல், கிருமி தொற்று நிறைந்த ஸ்டுவைண்ட் ஸ்டோன், அதிக அசைவும் சாப்பிடுவர்களுக்கு உண்டாவது யூரின் ஆசிட் ஸ்டோன், மற்றொன்று கல் உண்டு. ஸோ 2 வகை இருக்குது. சிறுநீரகக்கல் ஒன்று கால்சியம் கல் அப்படின்னு சொல்லி கிருமி தொற்று நிறைந்த ஒரு ஸ்டுவைண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதே மாதிரி அதிக அசைவம் சாப்பிடுவதற்கு இன்னொரு வகையான கல் வருதான், யூரிக் ஆசிட் ஸ்டோன் அப்படின்ட்டு மற்றொரு கல்லும் இருக்கான். ஆனால் ரெண்டுமே இப்போ பெரும்பாலும் வர்றதில்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லோட அறிகுறி. நமக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அதுக்கான சிம்டம்ஸ் பார்த்துடலாம். அறிகுறியே தெரியாத அளவுக்கு சிறுநீரகத்தில் இருக்கும் கல்லானது சிறுநீர் பாதையை வரும்போது வலி உண்டாகும். இந்த வலி மிக கடுமையாக இருக்கும். முதுகு பகுதியில் இருந்து வலி பரவ தொடங்கும். முதுகு தண்டு அல்லது இடுப்பு வலியை உண்டாக்கி பிறப்புறுப்பு வரை வலி தொடங்கும். தாங்க முடியாத இந்த வலியை பிரசவ வலியுடன் கூட ஒப்பிட முடியாது. சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போது சொட்டு சொட்டாக சிறுநீர் பிரியும். சிறுநீரில் கிருமி தொற்றி பரவி காய்ச்சலை அதிகரிக்கும். உடலில் நீர்ச்சத்து குறைய தொடங்கும். காய்ச்சல், வாந்தி போன்றவை உண்டாகும், மேலும் தீவிரப்படுத்தும். சிலருக்கு சிறுநீர் பிரியும் போது ரத்தம் கலந்து கூட வெளிவரலாம். சிறுநீர் கழிக்கும் போது அல்லது முடிந்தவுடன் தாங்கோன எரிச்சல் உண்டாகும். இதற்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போதிய தண்ணீர் அருந்தாமை, தினமும் உடலுக்கு தேவையான அளவு தாகம் இல்லை என்றாலும் 3 லிட்டர் குடிக்க வேண்டும் அப்படின்னு டாக்டர்ஸே அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். காரணம், சிறுநீரை வெளியேற்றும் போது கழிவுகள் தாராளமாக பிரித்தெடுக்க வேணும். அதுக்கு தேவையான அளவு, போதிய அளவு தண்ணீர் தேவைப்படும். அப்போது தண்ணீர் அளவு குறையும் போது இயல்பாகவே சிறுநீரகத்தில் இருக்கும் உப்பு முழுமையாக வெளியேறாமல் மண் துகள்களாக அங்கேயே படிந்துவிடும். உடலில் தண்ணீர் இழப்பு ஏற்படும் போது தான் கற்கள் உருவாவது இயல்பானது. ஸோ கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிங்க. அடுத்தது கால்சியம் அளவு. உடலுக்கு போதுமான கால்சியம் தேவை. கால்சியம் பற்றாக்குறை இருக்கும்போது உடலின் ஆரோக்கிய குறைபாடு உண்டாகிறது என்பது
போலவே கால்சியம் அதிகரிக்கும் போதும் கற்களாக படிய வாய்ப்புண்டு. ஸோ கால்சியம் இல்லை அப்படின்னா கால்சியம் சத்து அதிகமாக சேர்த்தணும். இதே வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கால்சியம் படிய வாய்ப்பு இருக்கான். ஸோ உணவில் மட்டும் கால்சியம் சத்து இல்லாமல் கால்சியம் மாத்திரைகளை அதிகம் எடுத்துக்கொள்வோம். அதாவது உடலில் கால்சியம் இல்லை அப்படின்னே நிறைய கால்சியம் மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த ஸ்டோன் ஃபார்ம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ஸாக நம்ம எடுத்துக்காமல் ஃபுட்டாக எடுத்துக்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் கால்சியம் அளவை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ஹார்மோன் சுரப்பியான பாராதைராய்டு குறைபாடே இவை தவிர வீரியமான மருந்துகளை பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனைகள் உருவாக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தைராய்டுக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் மூலமாகவும் இந்த கற்கள் உருவாக வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கால்சியம் குறைபாடு இருந்ததுன்னா உணவு மூலமாகவே எடுத்துக்கோங்களை தவிர மாத்திரைகள் மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதிகமான கால்சியம் சத்து இருந்தாலும் கூட கற்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், மசாலா நிறைந்த உணவுகள், செயற்கை சுவையூட்டிகள், கோலா குளிர்பானங்கள், இதெல்லாமே வந்து கேடு விளைவிக்கக்கூடியது. ஸோ அதில் முக்கியமானது சிறுநீரக கற்களுக்கு இதெல்லாமே அப்போஸ்டானது. இதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. இது உடல் பருமனையும் சத்தமில்லாமல் சிறுநீரக பையில் கற்களை உருவாகிவிடும். மது பழக்கத்துக்கு அடிமையானவர்களுக்கும் இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். வாழ்க்கை முறை, இன்று எல்லோரும் குளிரூட்டப்பட்ட அறையில் தான் அதிக நேரம் தங்குகிறோம். இதுவும் கேடு தரக்கூடியது தான். ஏசி இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறதே இல்லை. ஸோ அதனால் இதுவும் கேடு தரக்கூடியதில் ஒன்று. மேலும் சிறுநீரை அவ்வப்போது வெளியேற்றாமல் அடக்கிக் கொள்வது கற்களை உருவாக்கும். ஸோ யூரின் வந்தது அப்படின்னா என்ன வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு 2 நிமிஷம் போய் நம்ம யூரின் பாஸ் பண்ணிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் முக்கிய காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை பார்க்கலாம். சிகிச்சைக்கு முன்பு அறிகுறிகளை வைத்து மருத்துவரை அணுகும்போது இரத்த பரிசோதனை செய்யப்படும். அப்போது சிறுநீரக கற்களை உருவாக்கும் கால்சியம், யூரிக் அமிலம், வெள்ளை அணுக்களில் இருக்கும் அளவை பார்ப்பாங்க. அதை பொறுத்து சிறுநீரக பரிசோதனை செய்யப்படும். அதில் வெளிவரும் கழிவுகள் மூலம் மருத்துவர் உங்களுக்கு சிகிச்சை அளிப்பார். ஸோ நமக்கு நம்மளை யூரின் டெஸ்ட் எடுத்து அதில் என்ன ஃபால்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அறிகுறிகள் தீவிரமாக இருக்கும்போது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சோதனை மூலம் 90% வரை கற்களை அடையாளம் காணலாம். கற்கள் சிறுநீர் பாதையில் இருந்தால் சிடி ஸ்கேன் பரிசோதனை செய்து கற்களில் தன்மையை அறிந்து சிகிச்சை அளிப்பாங்க. ஸோ சிகிச்சைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, சிறுநீரக கற்கள் அளவுக்கு ஏற்ப தண்ணீரின் மூலமாகவும் வெளியேற்றுவார்கள். ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணி நிறைய குடிச்சு அதிலேயும் நம்மளை வந்து யூரின் மூலமாக நம்மளை வெளியேற்றுவாங்க கற்களை. இருந்தாலும் அதை எளிதாக எடுக்க பல்வேறு நவீன சிகிச்சை முறைகள் இப்போ இருக்குது. ஸோ பயப்பட தேவையில்லை. அதனால் சிகிச்சை முடிந்த பிறகு கற்கள் முழுவதும் வெளியேறினால் கூட மீண்டும் அவை வருவதற்கான வாய்ப்புகள் 50% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சிறுநீரக கற்கள் பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தவர்களுக்கு மீண்டும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் இருக்க, சிறுநீரக கற்கள் வராமல் இருக்கவும் தினமும் தண்ணீர் வந்து 3 லிட்டர் வந்து பருக சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி வந்து சிறுநீரக பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அதனோட அறிகுறிகள், சிம்டம்ஸ், என்ன சாப்பிட்லாம், எவ்வளோ தண்ணி குடிக்கணும், இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம்.